Hey guys, how are you all doing? I'm doing good. You're watching me on Sheeru's Dining. இன்னைக்கு ஒரு நல்ல டிராவல் விலாகோட தான் உங்களை நான் பார்க்க வந்திருக்கேன். எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, தேஜஸ் எக்ஸ்பிரஸில் என்னோட டிராவல் எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்கள் கூட ஷேர் பண்ண வந்திருக்கேன். நான் வந்து மதுரை டு சென்னைக்கு ஃப்ரைடே அன்னைக்கு ஈவினிங் 3:00 ட்ரெயின் புக் பண்ணியிருக்கேன். ஸோ நாங்கள் ஸ்டேஷனுக்கு வந்து கரெக்டாக 2:50 தான் வந்திருக்கோம். 10 minutes பிஃபோராக தான் வந்திருக்கோம். லேட் ஆகிடுச்சு. சீக்கிரமாக வரணுன்னா ரொம்ப பெரிய பிளான் பண்ணோம், பட் லேட் ஆகிடுச்சு. இதுதான் நாங்கள் ஏற போகிற கம்பார்ட்மெண்ட். தேஜஸோட டைமிங் பார்த்தீங்கன்னா, மதுரை டு சென்னை 3:00 இங்கே டிபார்ச்சர், அங்கே வந்து அரைவல் வந்து 9:00. 9:15 போட்டிருப்பாங்க, பட் 9:00 போயிடுவாங்க. சென்னை டு மதுரை வந்து மார்னிங் 6:00, இங்கே 12:15 ரீச் ஆகிடும். ஸோ ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் ட்ராவல்காகவே நிறைய பேர் தேஜஸில் ட்ராவல் பண்ணுறதும் உண்டு. இந்த டோர் பார்த்திங்கன்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் டோர்ஸ், வந்து கான்டாக்ட்லெஸ் டோர்ஸ். இதுதான் தேஜஸோட இன்டீரியர். நான் நிறைய பேசஞ்சர்ஸ் இருக்கனால ரொம்ப வீடியோ எடுக்கல இன்டீரியர்ஸை. இங்கே பாருங்கள், ஒரு சைட் 2 seaters அண்ட் அதர் சைட் வந்து 3 seaters இருக்குது. நம்ம உள்ளே வந்த உடனேவே ஃபஸ்ட்டு வந்து எல்லாருக்குமே வாட்டர் பாட்டில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இங்கே வந்துட்டு நம்ம வந்து நிறைய டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணோன்னா, நம்ம மிடில் ஆஃப் தி கம்பார்ட்மெண்ட்டில் நிறைய டிக்கெட்ஸ் புக் பண்ணோன்னா ஒரு 6 to 8 members நினைக்கிறேன், பட் ஐ எம் நாட் ஷுர். அங்கே வந்து நம்ம நிறைய பேர் போகிற மாதிரி கூட மிடில் ஆஃப் தி கம்பார்ட்மெண்ட்டில் ஸ்பேஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ உள்ளே வந்தவொடனே எல்லாருக்குமே வாட்டர் பாட்டில் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. இப்போ டைம் வந்து ஷார்ப்பாக 3:00 ஆகுது. ட்ரெயினும் மூவ் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ரொம்ப பங்க்சுவலாக இருக்காங்க. கொஞ்சம் லேட் பண்ணால் கூட ட்ரெயினை கண்டிப்பாக மிஸ் பண்ணிவிடுவோம். ஸோ ஆன் டைமில் வராமல் ஒரு 1/2 hour பிஃபோராக ட்ராவலை பிளான் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து என்ஜாய் பண்ணுறது கரெக்டாக இருக்கும், இல்லாட்டி அவசர அவசரமாக வர மாதிரி இருக்கும். ட்ரெயின் மூவ் ஆக ஆரம்பித்த உடனேவே நம்மளுக்கு வந்து ஸ்நாக்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து நம்ம வச்சு சாப்பிட்ற மாதிரி, லேப்டாப் யூஸ் பண்ணுற மாதிரி, ஏதாவது ஒர்க் இருந்தால் பண்ணுற மாதிரி ஒரு கீப்பிங் பேட், உடன் கீப்பிங் பேட் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்நாக்ஸ்லாம் வந்துட்டு நம்ம மீலோடு சேர்த்து டிக்கெட் பண்ணால் தான் கொடுப்பாங்க, இல்லாட்டி கிடைக்காது. நான் டிக்கெட்ஸ் அண்டு ஃபேர் பற்றி நான் உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன். இப்போ நம்மளுக்கு வந்து ட்ரெயின் மூவாக ஆரம்பித்த உடனே ஸ்நாக்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னா ஒரு A2B பெப்பர் சேவ், அப்புறம் அதிர்சம், அப்புறம் சமோசா, அப்புறம் பர்ஃபி, பீனட் பர்ஃபி, அப்புறம் சமோசாவுக்கு டொமேட்டோ கெச்சப், அதுக்கப்புறமா ஒரு கார்டமம் சாய். நம்ம வந்து காஃபினா காஃபி, டீனா டீ, என்ன வேணுமோ வாங்கிக்கலாம். எனக்கு சாய் பிடிக்கும். என் ஹஸ்பண்ட் வந்து காஃபி வாங்கியிருக்காங்க. கார்டமம் சாய், அப்புறமா யூசன் த்ரோ கப், அப்புறம் மிக்சிங் ஸ்டிக் ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்ம ஜாலியாக இதெல்லாம் சாப்பிட்டுட்டே சூப்பராக நம்மளோட ட்ராவலை என்ஜாய் பண்ணலாம் வாங்க. தேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஏசி கோச் தான். இதில் 2 class இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் போயிருக்கிறது வந்து சிசி கிளாஸ். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு எல்லா சீட்டுக்குமே செப்பரேட்டாக ஒரு நியூஸ் பேப்பர் வந்து டிடி நெக்ஸ்ட் நியூஸ் பேப்பர் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை படிக்கிற இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை. ஸோ இந்த ட்ரெயின் வந்து 3:00 ட்ரெயினுங்கிறதுனால ஆஃப்டர் லன்ச் ட்ரெயின் தான். நம்ம வீட்லேயே லன்ச்சை ஃபினிஷ் பண்ணிவிட்டு ட்ரெயின் ஏறுற மாதிரி இருக்கும். பட் நாங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா, எப்போயுமே ட்ராவலிங் டைமில் வந்துட்டு சாப்பிட்டுட்டே எதாவது போவோம். ஸோ நம்மளுக்கு வந்து சாப்பிட்டுட்டே ட்ராவல் பண்ணுறது ரொம்ப ஜாலியாக ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். அந்த ட்ரிப்பே நல்லா அடி கூட சாப்பிட்டுட்டே போனால் அது ஒரு ஜாலியான ட்ரிப் மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் வந்துட்டு லேட் ஆனாலும் பரவாயில்ல, ட்ரெயினில் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பிரியாணி, சிக்கன் பிரியாணி, அப்புறம் மலாய் சிக்கன் டிக்கா எல்லாமே வாங்கிட்டு ட்ரெயினில் ஏறியிருக்கோம். அதனால தான் கொஞ்சம் லேட். இது நாங்கள் யூஸ்வலாக வாங்குகிற ஷாப் கிடையாது. நாங்கள் ஆன்லைனில் ட்ரெயினுக்கு லேட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவுமே நல்லா தான் இருந்துச்சு. மலாய் டிக்கா கிரேவி வாங்கியிருக்கோம். ஸோ சாப்பிட்டுட்டே நம்ம, எனக்கும் சரி என்னோட ஹஸ்பண்ட்க்கும் சரி, ரெண்டு பேருக்குமே நாங்கள் ஏதாச்சும் சாப்பிட்டுட்டே தான் போவோம். எந்த ட்ராவல் எப்படி போனாலுமே ஏதாவது சாப்பிட்டுட்டே போவோம். ஸோ நம்ம யூஸ்வலாக நம்ம சாப்பிட்றத விட நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டே சாப்பிடும்போது அதோடய டேஸ்ட்டு நம்மளுக்கு ரொம்ப சூப்பராக தெரியும். நம்ம எப்போயும் சாப்பிட்ற ஃபுட்டாக இருந்தால் கூட நம்ம இந்த ட்ராவலிங்கில் சாப்பிட்றது ஒரு தனி சுகம். உங்களில் எத்தனை பேருக்கு அது ரொம்ப பிடிக்குங்கிறத கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். எனக்கு என்னோடய ஹஸ்பண்ட்க்கு ரெண்டு பேருமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நம்ம ட்ராவலில் சாப்பிட்டுட்டே போனோம்னா அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். நீங்களும் அது வந்து ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் போகும்போது இது மாதிரி சாப்பிட்டே போய் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு வந்து டின்னர் மீலுங்கிறதுனால நம்ம வந்து லன்ச் வெளியே வாங்கிக்கிட்டாச்சு. நம்ம இந்த ட்ரெயினோட ஸ்பேசஸ் பற்றி பார்த்தோன்னா வந்துட்டு நம்ம இப்போது பஸ்ஸில் வந்து ஒரு ஏசி ஸ்லீப்பர் கோச் அப்பர் பர்த்தில் போட்டுட்டு போனோன்னா அப்படி எப்படி லக்ஸரியாக இருக்குமோ அந்தளவுக்கு இருக்குன்னு கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். ஸோ இது வந்து ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் கன்ஜஸ்டடாக தான் இருந்துச்சு. அது நம்ம படுத்துட்டே அவ்வளோ ஸ்பேசியஸாக இருக்கும். ஸோ அது இதோடு கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா கண்டிப்பாக எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். எப்பயுமே நான் யூஸ்வலாக அப்படி தான் ட்ராவல் பண்ணுறது. ஸோ இந்த டைம் இதை ட்ரை பண்ணியிருக்கேன், வந்து ஒரு நல்லா தான் இருந்துச்சு. ஒரு க்ளீனான
என்விரான்மெண்ட்டை ஒரு நாய்ஸ் இல்லாமல் நீட்டான ட்ராவலாக இருந்துச்சு. அதுக்காக இது கண்டிப்பாக நான் சொல்லுவேன் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப சுத்தமாக நீட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நான் ரெஸ்ட் ரூம்லாம் காமிக்கல, அது கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் தான் போய் பார்த்துட்டு வந்து சொன்னாங்க க்ளீனாக நீட்டாக இருக்குது, அப்பப்போ மோப் போட்டுட்டு ட்ரெயின்குள்ளேயே க்ளீன் பண்ணிவிட்டு ரூம் ஸ்ப்ரேலாம் பண்ணிவிட்டு போயிட்டுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வயிறு ஃபுல்லாக பிரியாணிலாம் சாப்பிட்டுட்டு ஒரு ஹாட்டாக டீ காஃபிலாம் குடித்தா சூப்பராக இருக்குன்னு சொல்லி நாங்கள் இப்போ வந்து ஹாட் வாட்டரில் நம்ம எப்போ ஹாட் வாட்டர் கேட்டாலுமே கொடுப்பாங்க, வாங்கி நாங்கள் காஃபி அண்ட் டீ போட்டுட்ருக்கோம், நாங்களே ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். அவங்க கொடுத்த மிக்சரில் வந்துட்டு டிகாக்ஷன் மில்க் பவுடர் அதுக்கப்புறம் சுகர் பவுடர் எல்லாமே ஈக்குவலி ப்ரொபோஷ்னலாக இருக்கும். நம்ம ஜஸ்ட் அதோட ஹாட் வாட்டர் வாங்கி மிக்ஸ் பண்ணி குடித்தா போதும், சூப்பராக இருந்துச்சு. நம்ம ட்ரெயினில் கிடைக்கிற அந்த டீயெல்லாம் கம்பேர் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது வந்து நம்ம வந்து எதுக்காக ஒரு எனர்ஜியாக இருக்கும் ஒரு பிரிஸ்காக இருக்கும்னு சொல்லி நம்ம குடிப்போம், ஆனால் அது சுத்தம் நல்லா இருக்காது. இது நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நான் இப்போ வந்து எனக்கு வந்து காடமம் சாய் வாங்கியிருந்தேன் இல்லையா, அதுக்கு இப்போ மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதிலே டிகாக்ஷன் மில்க் பவுடர் சுகர் எல்லாமே இருக்கும். நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டே இப்படி நம்மளே வீட்டில் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு குடிக்கிறது அது ஒரு தனி ஃபீல் தான், நல்லா இருந்துச்சு. டீ காஃபி எல்லாம் போட்டாச்சு, இப்போ வாங்க சர்வ் பண்ணலாம். என் ஹஸ்பண்ட்க்கு காஃபி, எனக்கு வந்து காடமம் சாய், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் அப்படியே குடிச்சுக்கிட்டே வேடிக்கை பார்த்துக்கிட்டே அப்படியே கதை பேசிகிட்டே வந்துட்டு இருந்தோம், ஜாலியாக தான் இருந்துச்சு இந்த ட்ராவல். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அந்த பெப்பர் சேவ் வந்து டேஸ்ட் பார்த்துட்டு இருந்தாங்க. எனக்கு அந்த மாதிரி ஐட்டம்லாம் பிடிக்காது, இந்த ஸ்வீட்ஸ் அதெல்லாம்லாம் நல்லா சாப்பிடுவேன், எனக்கு இந்த சேவ் மிக்சர் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் பிடிக்காது. என் ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம். நான் வந்து பீனட் பட்டி சாப்பிட்டு இருந்தேன், சாப்பிட்டுட்டே வேடிக்கை பார்த்துட்டே வந்துட்டு இருந்தேன். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி கோச் தான், பட் வந்து ஏசி கூலிங் பார்த்திங்கன்னா ரொம்ப மாட்ரேட்டாக தான் இருந்துச்சு, ரொம்ப கூலிங்காலாம் இல்லை, மீடியமான கூலிங்கில் தான் இருந்துச்சு, இந்த கசகசன் இல்லாமல். இப்போ வந்து டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஷார்ப்பாக 4:00 ஆகுது, நம்ம திருச்சி ஸ்டேஷன் ரீச் பண்ணியாச்சு. 3:00 ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகி கரெக்டாக 4:00 வித்தின் 1 hour திருச்சி ஸ்டேஷன் வந்துருச்சு, செம்ம ஃபாஸ்ட்டாக வந்துச்சு. ஃபாஸ்ட்டாக போகிறதும் தான் பிகாஸ் இந்த ட்ரெயின் வந்து எந்த கிராசிங்கும் கிடையாது, இப்போ டோட்டலாக 4 stations தான் நிற்கும், ஸோ அதனால ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துருச்சு. ஸோ இப்போ திருச்சி வந்தாச்சுல, ஏதாவது சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நான் இப்போ ஜூஸ் குடிக்க போகிறேன். இந்த ஜூஸ் பார்த்திங்கன்னா எனக்கு ட்ரெயின்லலாம் ப்ரொவைட் பண்ணல, நான் ட்ரெயின் ஏறுறதுக்கு முன்னாடி வாங்கினது தான். ட்ராவலிங் டைமில் இது மாதிரி ஜூஸ் இல்லாட்டி ஏதாவது வாட்டர் இந்த மாதிரி குடிச்சிட்டே இருக்கணும், இல்லாட்டி பாடி ரொம்ப டீஹைட்ரேட் ஆகி ஹீட் ஆகிடும், ஸோ அதனால இப்போ நான் ஜூஸ் குடிச்சிட்ருக்கேன். அவ்வளோ ஹெல்த்தி பர்பஸ்ன்னு தான் சொல்ல முடியாது, ஜூஸ் குடிக்கணும்னு தோணிச்சு குடிக்கிறேன். இப்போ நம்ம வந்து டிக்கெட் ஃபேர் பற்றி பார்க்கலாம். நாங்கள் புக் பண்ணியிருக்கிறது வந்து நான்வெஜ் மீல்ஸோட 2 tickets புக் பண்ணியிருக்கோம். 2 tickets எனக்கு எவ்வளோ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2,440 rupees வந்துச்சு, நியர்லி 2,500 rupees. நீங்கள் மீல்ஸ் வேணான்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஸ்கிப் பண்ணால் உங்களுக்கு சிங்கிள் டிக்கெட் ஃபேர் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 980 rupees வரும். அப்புறம் வெஜிடேரியன் மீல்ஸ் கூட இருக்குது, அது எவ்வளோன்னு சரியாக தெரியல, நான் இது தான் போயிருக்கேன் ஸோ எனக்கு இது தான் தெரியுது. இப்போ வந்துட்டு நான் வந்து என்ன காமிச்சிட்ருக்கேன்னா எல்லா சீட்ஸ்க்கு பின்னாடியுமே செப்பரேட்டாக டிவி கொடுத்துருக்காங்க, சில டிவிஸ் ஒர்க் ஆகலை பட் எல்லா சீட்க்கு பின்னாடியுமே டிவிஸ் இருக்கு. இப்போ டிவிக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா மேஜிக் பாக்ஸுங்கிறவங்களோட வைஃபை நெட்ஒர்க் கொடுத்துருக்காங்க, அதில் நம்ம படம் என்ன மூவிஸ் வேணாலும் பார்த்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு 6:00 ஈவினிங் ஸ்நாக் வந்துருச்சு, எப்பப்போ எது கொடுக்குறாங்கன்னே தெரியல, திடீர் திடீர்னு வந்து எதையாவது கொடுத்துட்டே போயிட்டுருக்காங்க. இப்போ நம்மளுக்கு வந்திருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டொமேட்டோ சூப், அதுக்கப்புறமா சால்ட் அண்ட் பெப்பர், அப்புறம் அமுல் சின்ன பேக் பட்டர் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் ஒரு ஸ்வீட் பன், ஒரு மிக்சிங் ஸ்டிக்கு, இதெல்லாம் தான் இப்போ கொடுத்துருக்காங்க 6:00 ஸ்நாக்ஸ்க்கு. வாங்க இதுவும் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிடலாம். இந்த ட்ரெயினில் பார்த்திங்கன்னா உண்மையிலேயே கன்சியூமர் சர்வீஸும் சரி என்விரான்மெண்ட் க்ளீன்லினஸும் சரி ரெண்டுமே சூப்பராக உண்மையிலேயே மெயின்டைன் பண்ணாங்க. நம்ம இப்போ வந்து டஸ்ட்டே வச்சுருப்போம் இல்லையா, குப்பை வச்சுருப்போம், அதை கலெக்ட் பண்ணுறதுக்குமே ஆள் வந்து வந்து கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க, நம்ம கையிலேயே வந்து வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. ஒரு 15 minutes ஒரு 1/2 hour ஒன்ஸ் வந்து ஏதாவது டஸ்ட் இருந்தால் கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. க்ளீனும் அதே மாதிரி வந்து வந்து ஏதாவது கீழே டஸ்ட் இருந்துச்சுனாலும் சரி, அப்பப்போ ரூம் ஃப்ரெஷ்னர் வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு எல்லாமே இந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. உண்மையிலேயே சூப்பராக பண்ணியிருக்காங்க, அவங்களோட சர்வீஸ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு.
பட்டர் பன் வந்து நல்லா இருந்துச்சு. அதில் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்லாம் எதுவும் கிடையாது. வெளியே எப்படி நம்ம வீட்டில் பன் வச்சு பட்டர் வச்சு சாப்பிடுவோம் அதே மாதிரி தான். பட் டொமேட்டோ சூப் வந்து நான் ட்ரெயினில் இவ்வளோ சூப்பராக கொடுப்பாங்கன்னு கண்டிப்பாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நான் சும்மா ஏதோ தண்ணி மாதிரி ஏதோ ஒன்று கொடுப்பாங்கன்னு தான் நினச்சேன், ஒரு பேருக்கு கொடுப்பாங்கன்னு நினச்சேன். பட் உண்மையிலேயே அதுக்கு சால்ட் அண்ட் பெப்பர் கொடுத்து ஒரு திக்கான ஒரு க்ரீமி டொமேட்டோ சூப் கொடுத்துருந்தாங்க. உண்மையிலே நான் அதுதான் ரொம்ப இம்ப்ரெசிவாக ஆகிடுச்சு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு டொமேட்டோ சூப்பு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 7:00 வந்து டின்னர் மீல் டைம். இப்போ எனக்கு வந்து மீல் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. என்னென்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட் சானிடைசர் கொடுத்துருக்காங்க, அப்புறம் பிக்கிள் கொடுத்துருக்காங்க, மிக்சர் பிக்கிள் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஹெட்சன் கர்ட் கொடுத்துருக்காங்க, அந்த 10 ரூபீஸ் கப் கர்ட் இருக்கும் இல்லையா அது ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு உடன் ஸ்பூன். அதுக்கப்புறம் நான் நினச்சேன் இது வந்துட்டு சிக்கன் 65, பட் இது வந்து கருணக்கிழங்கு சொல்லுவாங்கள்ல அந்த 65. இது எனக்கு ரொம்பலாம் பிடிக்கல, இது ஓரளவுக்கு சுமாராக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 சப்பாத்தி கொடுத்துருக்காங்க. சப்பாத்தி வந்து ரொம்ப ஹார்டெல்லாம் கிடையாது, பட் ட்ரெயினில் நம்மளுக்கு வந்து இவ்வளோ கொடுக்குறதே பெருசு. பட் நம்ம ஃபேர் பே பண்ணியிருக்கோம், கண்டிப்பாக வி ஹாவ் அவர் ரைட்ஸ் டு ஆஸ் தெம். நல்லா இருந்துச்சு சப்பாத்தி வந்து, கொஞ்சம் சாஃப்டாக இருந்துச்சு. பட் கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக அது ரொம்ப ஹார்டாயிரும். ஆனால் கொடுத்தப்போ கொஞ்சம் பரவாயில்லாமல் சாஃப்டாக தான் இருந்துச்சு. இப்போ அந்த பாக்ஸ் தான் மெயின் மெனு, அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்குறேன். இல்லை அந்த பேக்கேஜிங்க்கு வெளியெல்லாம் கொஞ்சம் கொட்டிடுச்சு. இதில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சிக்கன் குருமா கொடுத்துருக்காங்க, அதில் 2 பீசஸ் வேறு போட்டிருக்காங்க சிக்கன் குருமாவில். இது ஃபுல்லாகவே ஹலால், கவர்மெண்ட்டுங்கிறனால ஹலால்னு தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக ஹலாலாக தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து கார்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போது வந்து என்ன ரைஸ்னு பார்த்தீங்கன்னா புலாவ், வெஜ் புலாவ். இது இதுலேயும் கொஞ்சம் கிரேவி அதுவே மிக்ஸ் ஆகிருக்கு தன்னாலேயே. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பேக்கேஜிங் தான் வந்து கொஞ்சம் ஸ்பில் அவுட் ஆகி கொஞ்சம் கசுகசன் ஆயிடுச்சு. ஆனால் சாப்பாடு வந்து உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. சிக்கன் குருமா ஊற்றி சாப்பிட்டேன் நான், நல்லா இருந்துச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா சாம்பார், அது முருங்கைக்காய் போட்டிருந்தாங்க, முருங்கைக்காய் சாம்பார். இது வந்து வெஜ் புலாவ், இது வந்து சிக்கன் குருமா. இது வந்து சப்பாத்தி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன், இந்த வெஜ் சிக்கன் குருமா. அது எது கொடுத்துருக்காங்கன்னு தெரில, பட் நல்லா இருந்துச்சு. டேஸ்ட் வைஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. சாம்பார் அவ்வளோ நல்லா இல்லை, பட் ரைஸும் குருமாவும் நல்லா இருந்துச்சு. இந்த கருணைக்கிழங்கு 65 கூட ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருந்துச்சு, ஒஸ்ட்டுலாம் சொல்ல முடியாது, நல்லாதே இருந்துச்சு. சிக்கன் வந்து நல்லா வெந்து சூப்பராக இருந்துச்சு. இப்படியே வந்து எங்களோட டின்னர் வந்து நாங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டோம், வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டோம். டேஸ்ட் வந்து சாப்பிட முடியாமல் ஐயோ என்னடா இப்படி இருக்குது அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடையாது, நல்லாவே இருந்துச்சு. சப்பாத்தி வந்து நான் கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்டேன், எனக்கு இவ்வளோ வந்து சாப்பிட வந்து வயிற்றில் இடம் இல்லை, அதனால கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்டேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து மத்தியானம் சாப்பிட்ட மலாய் டீக்கா நான் சேஃப்டி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ நம்ம வந்து அதெல்லாம் செட் ஆகாது, அதெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு அவங்க கொடுத்துருந்ததெல்லாம். ஸோ அதனால் நான் வந்து சப்பாத்திக்கு வந்து இந்த சிக்கன் மலாய் டீக்கா வந்து நான் வச்சுருந்தேன், இப்போ அதை தான் வச்சு சாப்பிட்ருக்கேன். நான் கொஞ்சம் தான் டிலே பண்ணேன் சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு, அதுக்குள்ளேயே இது கொஞ்சம் லைட்டாக ரஃப் ஆகிடுச்சு. சரி ஓகே, இந்த மலாய் டீக்கா இருக்குங்கிறனால எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியல, இது வந்து கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிடுச்சு. இந்த மலாய் டிக்கா வந்து நான் மத்தியானம் பிரியாணிக்கு வச்சு சாப்பிட்டேன், அப்போ கூட எனக்கு இந்த ஃப்ளேவர் வந்து இவ்வளோ தெரியல. சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்றதுனால எனக்கு ஃபுல்லாக நல்ல டேஸ்ட்டு அதோட ஃபீல் எல்லாமே தெரியுது. நான் பிரியாணிக்கு வச்சு சாப்பிட்டனால அந்த பிரியாணியோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் எனக்கு டாமினேட் பண்ணிடுச்சு. இப்போ சப்பாத்திக்கு வச்சு சாப்பிடும்போது இது நல்லாயிருக்கு. ஸோ நாங்கள் எங்களோட டின்னர் முடித்தாச்சு. இப்போ வந்து அவங்க கொடுத்த கேர்டு வச்சு நானே எனக்கு ஒரு
டெசர்ட் செஞ்சிட்ருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் சுகர் ஷேஷட் கேட்டேன் அவங்கக்கிட்ட, அவங்க கொடுத்தாங்க. இப்போ அந்த கப் கர்டு இருக்கு இல்லையா, அதில் வந்து கொஞ்சம் சுகர் போட்டு மிக்ஸ் பண்ணி குடித்தோன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி சொல்கிறது, ஒரு யோகர்ட் மாதிரி இருக்கும். இதில் கொஞ்சம் நான் வீட்டில் எப்பயுமே சாப்பிட்ற ஒரு, எப்பயுமே வீட்டில் கர்டு இருந்தால் நான் காலி பண்ணிடுவேன், இப்படி தான் சாப்பிட்டு காலி பண்ணிடுவேன். கர்டில் வந்து கொஞ்சோண்டு லைம் ஜூஸ் கொஞ்சம் ஒரு 4-5 ட்ராப்ஸ் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் சுகர் போட்டு சாப்பிட்டோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ வந்துட்டு நான் இங்கே வந்து லைம் ஜூஸ்லாம் நம்ம கேட்க முடியாது, கொடுக்க மாட்டாங்க. ஸோ சுகர் வந்து மிக்ஸ் பண்ணி நான் வந்து என்னோடய டெசர்ட் சாப்பிட்டுட்ருக்கேன். நான் செஞ்ச டெசர்ட்டை சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளேயுமே இந்தாங்க டெசர்ட்னு சொல்லிட்டு ஒரு ஐஸ்கிரீம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. இது என்ன பிராண்ட் ஐஸ்கிரீம்னு பார்த்தீங்கன்னா அமுல் சாக்கோபார். சாப்பிட்டு ஒரு 10 மினிட்ஸில் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. நல்லா இருந்துச்சு ஐஸ்கிரீமும், நல்லா குவாலிட்டியாக இருந்துச்சு, லோக்கல் ப்ராடக்ட்லாம் கிடையாது, கூலிங்காகவும் இருந்துச்சு, நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சு, அதே நேரத்தில் நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. நாங்கள் ஐஸ்கிரீம் கொடுப்பாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ இப்படி தான் எங்களோட தேஜஸ் எக்ஸ்பீரியன்ஸ் போச்சு. நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். ஊருக்கு போகிற மாதிரிலாம் எந்த ஃபீலுமே இல்லை, எங்கேயோ உட்காந்து ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. அந்தளவுக்கு ஸ்மூத்தான ஒரு ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் கண்டிப்பாக நான் தேஜஸில் சொல்லுவேன். நீங்களும் கண்டிப்பாக தேஜஸில் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் தேஜஸ் போகிறதுக்கு முன்னாடி ஏன் வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்லாம் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஷார்ப் 9:00 ஆகுது. ட்ரெயின் டைமே 9:15 தான், பட் 15 மினிட்ஸ் பிஃபோராகவே ஸ்டேஷன் வந்தாச்சு. இதுதான் லாஸ்ட் ஸ்டேஷன், எக்மோர் ஸ்டேஷன். இப்போ நம்ம நேராக மெட்ரோ ஸ்டேஷனுக்கு தான் போயிட்டுருக்கோம். மெட்ரோ ஸ்டேஷன் வந்தாச்சு. இது எக்மோர் மெட்ரோ ஸ்டேஷன் தான். ஸ்ட்ரெயிட்டாக நடந்து போனோன்னா அண்டர் கிரவுண்ட்லேயே வந்துடும். இங்கேருந்து நம்ம நேராக வடபழனி மெட்ரோ ஸ்டேஷன் தான் போக போகிறோம். அங்கே டேடி ஆல்ரெடி வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ டேடி கூட நம்ம அங்கேருந்து வீட்டுக்கு போயிடலாம். இப்போ ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எஸ், ட்ரெயினும் வந்தாச்சு. மெட்ரோ ஸ்டேஷன் வந்தாலே காலேஜ் டேஸ் தான் ஞாபகம் வரும். பிகாஸ் காலேஜில் படிக்கும்போது அடிக்கடி மெட்ரோவில் தான் போயிட்டு வந்துட்டுருப்பேன். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் மறுபடியும் மெட்ரோவில் போக போகிறேன். இப்போ டைம் 9:30 ஆகிடுச்சு. நாங்கள் வடபழனி ஸ்டேஷன்கிட்ட வந்துட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டேஷன் வடபழனி தான். ஸோ நெக்ஸ்ட் இறங்கணும். நான் இப்போ இருக்கிறது வந்து லேடிஸ் கம்பார்ட்மெண்ட், ஃபுல்லாக காலியாக இருக்குது லேடிஸ் கம்பார்ட்மெண்ட். கொஞ்சம் போன ஸ்டாப் வரைக்குமே இருந்தாங்க. ஸோ இப்போ யாருமே இல்லை. 9:30 ஆகிடுச்சு. 11:00 வரைக்கும் மெட்ரோ இருக்கும். ஜென்ஸ் கம்பார்ட்மெண்ட் ஃபுல்லாக இருக்குது, பட் லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்குள்ளே ஜென்ஸ் நாட் அலவுட். ஸோ இப்போது நெக்ஸ்ட் ஸ்டேஷன் வடபழனி தான், இறங்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷீருஸ் டைனிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு ஹிட் தி பெல் ஐகான். யூ ஆர் வாட்சிங் மீ ஆன் ஷீருஸ் டைனிங், யுவர் ஃபுட்டிங் டெஸ்டினி. பை கைஸ்.